வயிற்றில் கல்லை கட்டிக் கொண்டு பசித்திருந்தவரை உங்களுக்கு இங்கே இடமில்லை என்று நிராகரித்தான். நிராகரித்தவன் பெயர் உஸ்மான் இப்னு தல்ஹா. அவன் கையில் தான் அந்த பள்ளிவாசலின் கொத்துச்சாவி இருந்தது. நிராகரிக்கப்பட்ட நிமிடத்திலே அண்ணலம் பெருமானார் சொன்னார், சரித்திரம் திரும்பும், சந்தடி ஓயும், உறக்கம் கலையும், உணர்வுகள் பூக்கும், மொட்டுகள் மலரும், கட்டுகள் அவளும், விட்டு விடுதலையாகி நானும் வெற்றி பெறுகிற நாள் ஒன்று வரும். நான் வெற்றி வீரனாக மீண்டும் மக்காவுக்குள் நுழைவேன். அப்பொழுது நீ நிற்கிற இடத்தில் நான் நிற்பேன், நான் நிறுத்தப்பட்ட இடத்தில் நீ நிறுத்தப்படுவாய் என்று சொன்னது மாதிரி மதீனாவில் ஈடில்லாத வெற்றி சரித்திரத்தை படைத்துக் கொண்டு வெற்றி வீரனாக அண்ணலும் பெருமானார் அன்றைக்கு மக்காவுக்குள்ளே நுழைந்தார். இது நடந்தது என் கண்ணு கட்டிய தூர வரையிலே. தேனடையிலே தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி திரண்டு வந்திருக்கிற இந்த மக்கள் மன்றத்திலே சொல்லுகிறேன், அதே சரித்திரம் மீண்டும் இந்தியாவில் திரும்ப வைக்க வேண்டும். ஆம், மணி அடித்தவர்களுக்கு சாவு மணி அடித்து மணி அடிக்கிற இடத்தில் மாணிக்க தலைவியை உட்கார வைக்கின்ற வரலாற்று கடமைக்கு வடிவம் தர வேண்டிய பெரும் பொறுப்பு வழக்கறிஞர்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த கடமையை செய்ய வேண்டிய காலகட்டம் அது நடக்கும். எனக்கு பிடித்த ஒரு கவிஞன், அவன் ஒரு அழகான கவிதை சொன்னான். ரெண்டு கண்ணியை முடித்து விட்டு மூன்றாவது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள்னு முடிப்பான். கவிதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், கொல் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள், தழுவு முத்தமிடு கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆறாரோ சனியனே தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உறுப்போடு உருப்பட மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், கடைசியாக எல்லோரும் முகம் பார்த்து கொள்ளுங்கள் மயானங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடுங்கள் ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஐயா குளிக்கிறார் தொலைபேசி அதிகம் கேட்ட வார்த்தைகள், அப்பா கோபமாக இருக்கிறார் குழந்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான். அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் கடைசி தொண்டர் நாஞ்சில் சம்பத் லாயிட்ஸ் சாலையில் அந்த கவிதையை தொடர்கிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள், எங்கள் அம்மா தான் இனிமேல் இந்தியாவின் பிரதமர் என்பதுதான் அதிகம் கேட்கிற வார்த்தை. அதற்கான ஆற்றல் ஒளி, அதற்கான எல்லா விதமான குவாலிஃபிகேஷனும் அம்மாவிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் பல பேர் அலறான். ஏந்த வேண்டிய ஆயுதங்கள் எது என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். எதிரிகள் தீர்மானித்து விட்டார்கள் அம்மா பிரதமர்னு. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. கருணாநிதியால் தாங்கிக்க முடியல. அருவா அலறார். நாடாளுமன்றத்தில் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ராஜா ஒரு முடிவு பண்ணிட்டான், ராணியை இழந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டான். நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. ஒரு முட்டுச்சந்தில் போய் நிக்குது அது. எல்லாத்திலையும் இழந்துட்டாங்க. இந்த கூட்டமே எதுக்கு நடந்திருக்கு? காவேரி தண்ணீர் பிரச்சனை நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை கெசட்ல வெளியிடுவதற்கு 22 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடத்தி அம்மாவிற்கு நன்றி தெரிவிப்பதற்கு நடக்கிற கூட்டம். அன்னைக்கு காவிரிக்கு குறுக்கே அணை கட்டினான் கர்நாடகத்தான். அன்னைக்கு மதுரை ஆண்ட மகாராணி மங்கம்மாள் காவிரிக்கு குறுக்கே அணை கட்டினானா? கர்நாடகத்தான் ஏற்க முடியாது என்று கருதி தஞ்சை வாழ்ந்த சரபோஜ மன்னர்களை கையிலே கையோடு அழைத்துக் கொண்டு கர்நாடகத்திற்கு படையெடுத்து சென்று